வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பொதுவாக ஒரு விசேஷமோ அல்லது விழா என்று வரும்பொழுது மனதிற்கு பிடித்த பொருட்களை நாம் பரிசாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது நல்ல விஷயம்தான். அதிலும் குறிப்பாக திருமண வைபவங்கள், பிறந்தநாள் விழாவிற்கோ அல்லது புதுமனை கட்டி குடியவர்களுக்கு பெரும்பாலும் பரிசு பொருளாக அழகிய தெய்வ படங்களை கொடுப்பதும் வழக்கம். இது போன்ற தெய்வ படங்களை கொடுப்பதற்கு சில விதி விளக்குகளும் உண்டு. அதை பற்றி விரிவான பதிவே தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நாம் எந்த படத்தை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் மகாலட்சுமி தேவி உருவம் பதித்த படங்களை நாம் மற்றவருக்கு பரிசாகவோ தானமாகவோ கொடுக்கக்கூடாது. மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதியாக விளங்குவதால் மகாலட்சுமி படத்தை எப்பொழுது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடாது. அதே போல குபேரன், ஸ்ரீ லட்சுமி குபேரன், மகாலட்சுமி இது போன்ற படங்களை எல்லாம் எந்த வகையிலும் நம்ம கையில் இருந்து மற்றவருக்கு செல்லக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வர இருக்கும் அதிர்ஷ்டங்களும் அவர்களுக்கு சென்றுவிடும் என்ற ஐதீகம் உண்டு. அதே போல ஒரு சில படத்தை நாம் தாராளமாக மற்றவர்களுக்கு தானமாகவோ பரிசாகவும் கொடுக்கலாம். அப்படி நாம் இந்த படத்தை கொடுப்பதன் மூலம் நம்முடைய குடும்பம் சுபிச்சமும் பெறும், செல்வ வளம் பெருகும் என்ற நம்பிக்கையும் உண்டு. அதாவது எந்த சாமியாக இருந்தாலும் அதில் தம்பதியாராக இருக்கும் படத்தை நாம் பரிசாக தாராளமாக கொடுக்கலாம். ஸ்ரீராதையும் கிருஷ்ணனும் இருப்பது போல் இருக்கும் படத்தையும், சிவனுடன் பார்வதி சேர்ந்து இருக்கும் படத்தையும், தாயாருடன் பெருமாள் இருக்கும் படத்தை, இதுபோல் தம்பதியராக இருக்கும் படத்தை நாம் மற்றவர்களுக்கு தானமாகவும் பரிசாகவும் கொடுப்பதன் மூலம் நம்மளோட வாழ்க்கை நல்ல விதமான மாறுதல்கள் உண்டாகும். நாம் கொடுத்த அந்த படத்தை அவர்கள் வணங்கி வருவதன் மூலம் அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி நிறைய நன்மைகள் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருக்கும் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அதே போல கோவிலுக்கு நாம் தானமாக தெய்வ விக்கிரங்களை அளிக்கலாம். இதுபோல் தெய்வ விக்கிரங்களை நாம் குறையாக கோயிலுக்கு கொடுக்கும் பொழுது அதில் முழுவதுமாக நம்முடைய பங்கு மட்டும் நிச்சயம் இருக்கக்கூடாது. ஒரு சிறு தொகையாவது மற்றவர்களுடைய பணமும் அதில் சேர்ந்து இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆலயங்களுக்கு தெய்வ விக்கிரங்கள் நாம் அளிப்பதன் மூலம் தீராத பிரச்சனைகள் நம் வாழ்க்கையை விட்டு தீர்ந்து ஒழியும் என்பது நம்பிக்கை. கோவிலுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக கொடுத்து உதவலாம். கோவிலுக்கு வெளிச்சம் தரக்கூடிய சிறிய பல்புகள் முதல் விக்கிரங்களுக்கு சாற்றப்படும் ஆபரணங்கள் வரை நம்மால் என்ன முடியுமோ நம்முடைய தகுதிக்கேற்ப நாம் தானம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய கர்மவினைகள் தீரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நாம் செய்த பாவங்களை எல்லாம் இதுபோல் சிறு சிறு தானங்கள் செய்து புண்ணியமாக மாற்றிக்கொள்வது நம்முடைய பிறவி பயனாக அமையும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் மற்றவர்களுக்கும் அல்லது ஆலயங்களுக்கு நீங்கள் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செய்யும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.